வணக்கம். கரூர் ஆர் என்கின்ற கரூர் விசு சுகுமார் பேசுறேங்க. இது வரைக்கும் ஆடியோவில் தான் எல்லாத்திட்டையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் முதன் முதல்ல எல்லோரும் வீடியோ ஒன்று வீடியோவில் வாங்க தலைவர், வீடியோவில் பல கருத்துக்களை சொல்லுங்கள், உங்கள் கருத்துக்கள்லாம் எல்லோரும் கேட்கட்டும் அப்படின்னாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் வீடியோவில் இன்றைக்கி முதல் முறையாக வர்றேங்க. என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலான் இருக்கேன். வேற ஒன்றும் இல்லைங்க, வர்ற சட்டமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இது வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க, நான் இருந்திருக்கேன், எவ்வளவோ பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் என்னவே பல பேர் கேட்டிருக்கீங்க, என்ன செஞ்சேன்னு கேட்டிருக்கீங்க. என்ன செய்ய முடியும் எங்கனால? நம்மகிட்ட ஆட்சி இருக்கா, அதிகாரம் இருக்கா, என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத போது நாங்கள் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஒன்றே ஒன்று தான் செஞ்சுருக்கோம், என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். உங்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கியிருக்கு. இந்த விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் நாங்கள் பாடுபட்டுருக்கோம். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் தலைவர்களை எங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்கன்னு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் அதுக்காக என்னடா நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்களோ இளைஞர்கள், நாங்கள் சங்கடமே இல்லை. நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் வெற்றி பெற்றுட்டோங்கிற ஒரு பரந்த எண்ணத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு இளைஞர்கள்லாம் ஒவ்வொரு சமூகத்திலையும் பார்க்க, இன்றைக்கு இளைஞர்கள்லாம் எப்படி அரசியல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி எப்படி சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துக்கு ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு சிறுபான்மை சமுதாயம் கூட பாருங்கள், எவ்வளவோ சாதிக்கிறாங்க. 4 சீட்டு வாங்குறாங்க, சட்டமன்றத்துக்கு போகிறாங்க, கோரிக்கைகளை வெளிப்படுத்துகிறாங்க, சாதிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பறந்து விருந்துகிற சமுதாயம், நம்ம பேசிக்கிற இந்தியா முழுவதும் 13 கோடி இருக்குன்னு, இந்தியா முழுவதும் இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நிலை? 70 லட்சம் பேர் இருக்குங்கிறோம், அது உண்மையான கணக்கு. ஒரு சிலர் சொல்கிறீங்க 1 கோடி இருக்கும், 1.5 கோடி, 1 கோடி, 1.5 கோடி எல்லாம் இல்லை, 70 லட்சம் பேர் இருக்கும், 45 லட்சம் வாக்காளர்கள் இருக்கும், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் இந்த 45 லட்சம் வாக்காளர்கள் நினைத்தால் ஒரு மாபெரும் இயக்கத்தை ஆட்சியில் அமர வைக்க முடியும், அவங்கள வீழ்த்தவும் முடியும். அந்த மாபெரும் சக்தி இருக்கு நம்மகிட்ட. யானைக்கு தன் பலம் தெரியாது. அதுபோல் இன்றைக்கு விஸ்வகர்ம சமூகம் என்பது தன் பலம் தெரியாமல் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணற்ற தலைவர்கள் தமிழகத்தில் ஏதாவது மாற்று கட்சியில் மாற்று சமூகத்தில் பாருங்க, இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்களா? நம்ம சமூகத்தில் மட்டும் இன்னைக்கு அளவில்லாத தலைவர்கள், அளவில்லாத அமைப்புகள். அதுக்கு காரணம் என்ன? ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஒரு குடும்பம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு, ஒரு தலைவர் இருந்தால் குடும்பமா இருக்கும். ஆனால் இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கு உருவாகி, பல்வேறு லெட்டர் பேர் உருவாகி, 50 பேர், 100 பேர், 500 பேரை வச்சுக்கிட்டு நான் ஒரு அமைப்பு, நான் ஒரு மாநில தலைவர் என்று நாம் பயணம் செய்து கொண்டிருப்பது பயனாக, இன்றைக்கு நம் சமுதாயத்தின் மீது அரசியல் கட்சிகளிடம் நான் ஒரு வாய்ப்பை தேடி நாம் செல்கின்ற பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்கள் பிளவுபட்ட சமுதாயம், பொறுப்பில்லாத சமுதாயம், இவர்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு வாக்களித்து வருவார்கள் தேர்தல் களத்தில் என்று அவர்கள் நமக்கு உரிய வாய்ப்புகளை கொடுக்காமல் நம்ம புறக்கணித்து வந்தார்கள். ஆகவே இந்த முறை நாம் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. 2021 என்பது அரசியலிலே மாபெரும் புரட்சியை இந்த விஸ்வகர்ம சமுதாயம் செய்தாக வேண்டும். அதற்கு அனைத்து பெருந்தலைவர்கள்லாம் இன்றைக்கு ஒன்றாக என்னுடன் சேர்ந்து இன்றைக்கு பயணிக்க தயாராகிவிட்டார்கள். ஆக அதுக்குண்டான பயணங்களை, வாய்ப்புகளை பெறுவதற்கு நாங்கள் அரசியல் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். அதை அனைத்தையும் நாங்கள் இன்றைக்கு வெளிப்படையாக உங்களிடம் இந்த கருத்துக்களை சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சுய விளம்பரத்துக்காக இன்னைக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பேப்பர்ல கொடுக்கறாங்க, நாங்கள் அமைச்சரை சந்தித்தோம், அமைச்சரை யாராலும் சந்திக்க முடியாது, முதல்வரை சந்தித்தோம் என்று பத்திரிகை வாயிலாக, வாட்ஸ்அப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக விளம்பரம் செய்து கொண்டு இந்த மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் இந்த சமுதாயத்துக்கு உழைத்தார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஏதாவது சங்கத்தில் இருந்தார்கள் என்று சொல்ல முடியுமா? எந்த கருத்து? ஆனால் நாங்களெல்லாம் ஒருமித்த தலைவர்கள்லாம் இன்றைக்கு ஒன்றாக குழுமி இருக்கிறோம் என்றால் சமுதாயத்துக்கு உண்மையாக உழைத்தவர்கள், இந்த சமுதாயம் உண்மையாக முன்னுக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள், ஆத்மார்த்தமான உணர்வுகளோடு இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தை, இந்த இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும். இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது மட்டுமல்ல, இன்னும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகி கொண்டிருக்கின்றன. அனைத்து சமுதாயங்களுக்கு முன்னோடியாக 5 வழி செய்து கொண்டிருந்த இந்த சமுதாயம் இன்றைக்கு வீழ்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டுமல்லவா? இதை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது என்று நாம் சிந்தித்தோமா, செயல்பட்டோமா என்றால் வீண் விளம்பரம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் பொழுது ஒருமித்த கருத்து நமக்குள் வராமல் இருந்தது. இப்பொழுது வருவதற்குண்டான பயணங்களை நாங்கள் துவங்கிவிட்டோம். அனைத்து மூத்த தலைவர்களும் என்னுடன் சேர்ந்து இன்றைக்கு பயணிப்பதற்கு எல்லோரும் தயாராகிவிட்டார்கள். அந்த வகையிலே வருகிற டிசம்பர் 15 தேதிக்கு மேல் நாங்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டமைப்பு உருவாவதற்குண்டான கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம்.
தமிழகத்தில் உள்ள அனைத்து சிறிய அமைப்புகளாகட்டும் சங்கங்களாகட்டும் அரசியல் அமைப்புகளாகட்டும் அனைத்து அமைப்பினுடைய தலைவர்களும் அந்த கூட்டத்திற்கு அவசியம் நாங்கள் அழைப்பு விடுக்கின்ற நேரத்திலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு 70 லட்சம் மக்களினுடைய பிரதிநிதிகளாக நாம் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் நாம் வைக்கின்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற எந்த ஒரு கூட்டணியோ அந்த ஒரு கூட்டணியோடு நாம் பயணிக்கின்றோம் குறிப்பாக கூட்டணி கட்சிகளினுடைய கொடிகளோடு நம் விஸ்வகர்ம சமுதாயத்தின் கொடியை பறக்க வேண்டும் பறக்க வைப்போம் என்கின்ற உறுதியையும் இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயம் இளைஞர்கள்லாம் இன்றைக்கு பல்வேறு அமைப்புகளாக இருக்கின்றவர்கள்லாம் உடனடியாக உங்களுக்குள் ஒரு தீர்வை கொண்டு வந்து எங்களோடு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு நல்க வேண்டும் குறிப்பாக தம்பி அன்னூர் அருணாச்சலம் போன்றவர்கள் இன்னும் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறீர்கள் சிதம்பரம் விழுப்புரம் உமாவதி போன்ற தம்பிமார்களெல்லாம் எங்களுக்கு முன்னோடியாக வர வேண்டும் நாங்கள் 4 படி ஏறுகிறோம் என்றால் நீங்கள் 8 படி ஏறக்கூடிய அளவிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் அனைவரும் ஒன்று சேர்வோம் உரிய வாய்ப்புகளை திராவிட கட்சிகளோடு தான் நம் பயணங்கள் இருக்க முடியும் மதவாத கட்சிகளோடு நம் பயணங்கள் இருக்க முடியாது ஏன்னா மதவாத கட்சி என்பது வடநாட்டிற்கு சாத்தியமானது தமிழ்நாட்டுக்கு சாத்திய கூறவில்லை ஆகவே திராவிட கட்சிகளோடு பயணித்தால் மட்டுமே அவர்கள் மட்டுமே ஆட்சியில் அமர்வார்கள் அவர்களோடு பயணித்து நம் கோரிக்கைகளை வெல்வது மட்டுமல்ல சட்டமன்றத்திற்கு நாமும் குறைந்தபட்சம் ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்குகின்ற வகையிலே நாமும் பயணிப்போம் அதற்குண்டான ஏற்பாடுகளை நாங்கள் மேல்மட்ட அளவிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற கருத்தை தெரிவித்துக் கொண்டு ஒத்துழைப்பு தாருங்கள் என் இனிய சொந்தங்களே உறவுகளே இளைஞரணி தம்பிமார்களே சமுதாயத்தினுடைய பெரியோர்களே இந்த முறை நாம் விட்டுவிட்டால் வாய்ப்பை திரும்ப பெற முடியாது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு உருவாகி இருக்கின்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வாருங்கள் வாருங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் சாதிப்போம் சாதிக்க பிறந்தவர்கள் சாதிக்கின்ற நேரம் சாதிப்பதற்கு தயாராகுங்கள் தயாராகுங்கள் என்று என்னுடைய அருமை சொந்தங்களுக்கு அறைகூவல் விடுக்கின்றேன் வாருங்கள் நம் கூட்டமைப்பின் கூட்டத்திற்கு வெகு விரைவில் அறிவிக்கப்படும் அனைவருக்கு முறையாக அழைப்பு அனுப்பப்படும் அனைவரும் வந்து சேருங்கள் மாநில நிர்வாகிகள் அனைவரும் குறைந்தபட்சம் ஒரு அமைப்பிற்கு ஒரு 4 நபர்கள் 5 நபர்கள் அளவிலே வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்து உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் உங்கள் அன்பு சொந்தம் கரூரார் 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 நன்றி வணக்கம்.